வணக்கம். செய்தி சுருக்கம். கர்நாடக சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு தொடங்கியது. கர்நாடக சட்டசபைக்கான தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. ஓட்டுச்சாவடிகளில் காலையிலேயே மக்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டு போட்டனர். பெங்களூரு காந்தி நகரில் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஓட்டு போட்டார். மாலை 6 மணிக்கு ஓட்டுப்பதிவு முடியும். This is a place where you have the right to decide, because in elections, in politics, it is a ruling party who is accountable, and you know well what to do and what you have suffered and what you have done. We need Karnataka to be beautiful. Sarva Jananga Vishanti. Let's keep the harmony. Let's vote communal land by what we should. மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் 5,31,00,000 அதிகமான வாக்காளர்கள் உள்ளனர். மாநிலம் முழுவதும் 58,545 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2,615 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் ஆண்கள் 2,430 பேர், பெண் வேட்பாளர்கள் 185. பாஜக 224, காங்கிரஸ் 223, மதசார்பற்ற ஜனதாதளம் 207 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். பாதுகாப்பு பணியில் 160,000 போலீசார், தேர்தல் பணியில் 400,000 அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். பதட்டமான ஓட்டுச்சாவடிகளில் அதிவிரைப்படையினர், துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மெஜாரிட்டிக்கு 113 தேவை. இன்று பதிவாகும் ஓட்டுகள் வரும் 13ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். மகன் வெற்றி பெற எடியூரப்பா வழிபாடு. கர்நாடக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடைபெற்று வருகிறது. முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா போட்டியிடுகிறார். ஓட்டு போடுவதற்கு முன்பு அங்குள்ள ராகவேந்திரா கோவிலில் எடியூரப்பா குடும்பத்துடன் சுவாமி கும்பிட்டார். சிகாபுராவில் எடியூரப்பா 7 முறை வெற்றி பெற்றுள்ளார். அதே தொகுதியில் அவரது மகன் போட்டியிடுகிறார். மறைக்கப்படும் டாஸ்மாக் கணக்கு, உள்ளே நடக்கும் மர்மங்கள் என்ன? தமிழக டாஸ்மாக் கடைகளில் தினமும் சராசரியாக 130 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் விற்கப்படுகிறது. வார விடுமுறை பண்டிகை நாட்களில் இது 175 கோடியை தாண்டுகிறது. கடந்த ஆண்டு 44,98 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. 2003 அரசு மதுக்கடைகளை கையகப்படுத்திய போது இது 3,500 கோடியாக மட்டுமே இருந்தது. மது மீது விதிக்கப்படும் ஆயத்தீர்வை மதிப்பு கூட்டு வரி மூலம் அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது. அரசே மொத்த விற்பனையாளராகவும் சில்லறை விற்பனையாளராகவும் உள்ளது. இதனால் நிர்வாக செலவு, பணியாளர் ஊதியம் போக எஞ்சியுள்ள வரி வருவாய் முழுக்க அரசுக்கு லாபம். வரி வருவாய் தவிர பார் லைசன்ஸ் தனியாருக்கு ஏலம் விடுவதன் மூலமும் அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது. டாஸ்மாக் வரவு செலவு அறிக்கையில் மது விற்பனை, வரவு, செலவு, கடன் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். கடைசியாக 2017 ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்டது. இதனால் டாஸ்மாக் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மது விற்பனை விவரத்தை மறைக்க அறிக்கை வெளியிடவில்லையா என கேட்கின்றனர் ஆர்வலர்கள். +1 +2 துணைத் தேர்வுக்கு நாளை விண்ணப்பிக்கலாம். +1 +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கான சிறப்பு துணைத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டது. +2 தேர்வுகள் ஜூன் 19 தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறும். +1 தேர்வு ஜூன் 27 தொடங்கி ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெறும். சிறப்பு தேர்வுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். வரும் 17ஆம் தேதி கடைசி நாள். பள்ளிக்கல்வித்துறையின் தேர்வு துறை சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். கடைசி தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறுவோர் தட்கல் திட்டத்தில் கூடுதல் கட்டணம் செலுத்தி 18 முதல் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். நீங்க டெல்டாவில் கால் வைத்தால் நாங்க கொங்கில் கை வைப்போம். அதிமுக பொது செயலாளராக பழனிசாமி பொறுப்பேற்றதும் அமமுக கூடாரம் மெல்ல மெல்ல காலியாகிறது. தினகரனின் வலதுகரமாகவும் தஞ்சாவூர் மாவட்ட அமமுக செயலாளராகவும் இருந்த மா சேகர் அதிமுகவில் சேர்க்கப்பட்டார். திருச்சியைச் சேர்ந்த அமமுக பொருளாளர் மனோகரனும் அதிமுகவுக்கு தாவினார். தினகரன் தரப்பு முக்கிய புள்ளிகள் இருவரையும் தம் பக்கம் ஈர்த்துள்ள பழனிசாமி இதனை பிரம்மாண்டமாக காட்ட திட்டமிட்டுள்ளார். அவர்கள் அதிமுகவில் இணையும் விழாவை கட்சி பொதுக்கூட்டம் போல நடத்த வலியுறுத்தினார்.
அதன்படி வரும் 15ஆம் தேதி உரத்து நாட்டில் மா சேகர் ஏற்பாடு செய்கிற பொதுக்கூட்டத்தில் பழனிசாமி பங்கேற்கிறார். உரத்து நாடு பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளர், வைத்திலிங்கத்தின் சொந்த ஊர். சசிகலா தினகரனுக்கு அங்கு ஆதரவு அதிகம். அமமுகவுக்கு சாதகமான இடத்தில் தன்னுடைய பலத்தை காட்ட நினைக்கிறார் பழனிசாமி. அதே நேரம் பொதுக்கூட்டம் நடக்கும் நாளன்று சென்னையில் சசிகலாவை சந்தித்து பன்னீர்செல்வம் பேசவுள்ளார். சந்திப்புக்கு பின் கொங்கு மண்டலத்தில் பன்னீர்செல்வம் நடத்தவுள்ள மாநாட்டில் தினகரனும் சசிகலாவும் பங்கேற்க உள்ளனர். இருதரப்புக்கும் இடையே யாருக்கு பவர் அதிகம் என்பதை காட்ட போட்டி நடப்பதால் கட்சிக்குள் பரபரப்பு நிலவுகிறது. தமிழக அமைச்சரவை திடீர் மாற்றம், ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே. தமிழக அமைச்சரவையில் முதல்வர் ஸ்டாலின் திடீரென மாற்றம் கொண்டு வந்துள்ளார். அதன்படி பால்வளத்துறை அமைச்சர் நாசர் நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதில் மன்னார்குடி எம்எல்ஏ TRB ராஜா அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். இவர் MP TR பாலுவின் மகன் ஆவார். முதல்வரின் பரிந்துரைக்கு இப்போது கவர்னர் ஒப்புதல் அளித்துவிட்டார். புதிய அமைச்சரவை வியாழக்கிழமை பதவியேற்கிறது. அமைச்சர் தியாகராஜன் உட்பட இன்னும் பல அமைச்சர்களின் துறை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மனோ தங்கராஜிடம் இருக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை தியாகராஜனுக்கு போகிறது. அவரிடம் இருக்கும் நிதி மற்றும் மேலாண்மைத்துறை மனோ தங்கராஜ் வசம் செல்கிறது. பால்வளத்துறையும் இவரே கவனிக்க இருக்கிறார். TRB ராஜாவுக்கு தொழில்துறை வழங்கப்படலாம் என திமுக வட்டாரம் கூறியது. கவர்னர் ரவி தமிழகத்தை விட்டு ஓடும் காலம் வெகு தொலைவில் இல்லை. RS பாரதி கணிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மூக்கண்ட பள்ளியில் திமுக ஆட்சியின் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது. கட்சியின் அமைப்பு செயலர் RS பாரதி பேசினார். 2024 லோக்சபா தேர்தலுக்கான முதல் விக்கெட் கர்நாடகாவில் காங்கிரசுக்கு கிடைக்கப் போகும் வெற்றிதான். அதன் பிறகு படிப்படியாக விக்கெட்டுகள் விழும் என்றார். 2024 முதல் விக்கெட் விழுந்தவுடனே படிப்படியாக விழப்போது அடுத்து டெல்லி கோட்டையும் BJP காலி செய்ய போகிறது என்பதற்கு கர்நாடகா வழிகாட்ட போகிறது. அந்த தேர்தல் அறிக்கையிலே கூட நான் மார்கட்டி பெருமையோடு சொல்கிறேன், எங்க தேர்தல் அறிக்கை என்கிட்ட கேட்டு வாங்கி போன பேரையே சொல்கிறேன், குண்டுராவ் தினேஷ் குண்டுராவ் அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியஸ்தர்களும் 2021 எலெக்ஷன் மேனிபெஸ்டோவை தாருங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொண்டு போகிறார் என்று சொன்னால் என்னுடைய தலைவன் டாக்டர் கலைஞர் எந்த அளவுக்கு தளபதி MK Stalinஐ உருவாக்கியிருக்கிறார் என்பது எண்ணுகிற நேரத்திலே ஒரு காலத்தில் கலைஞரை பார்த்து டெல்லியிலிருந்து எல்லாம் வந்து கேட்டு போனான். இன்னைக்கு அதே இந்தியா பூராவும் இருக்கிற தலைவர்கள் தளபதியை நோக்கி வருகிற காலத்தை 2 ஆண்டு காலத்தில் உருவாக்கி காட்டியிருக்கிறார். முதல்வர் வாழ்த்து சொல்லாததற்கு உலகத்தில் இல்லாத காரணம், தமிழக முதல்வர் இந்துதான் என்பதை முதல் முறையாக அவரது அமைச்சரவையை சேர்ந்த ஒருவர் தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கவர்னர் தமிழிசை கூறினார். மிக்க மகிழ்ச்சி, ஏன்னா அவர் சொன்ன பதில்ல நாம வந்து மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம், நாம இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கே நாம வாழ்த்து சொல்லிட்டோம்னா நமக்கே வாழ்த்து சொன்ன மாதிரி என்று இந்து என்று அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். முதல் முறையா தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்து மதத்திற்கு நான் வாழ்த்தே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இல்லை நான் இந்து தான் என்று அவரது அமைச்சரவையை சார்ந்தவர் ஒருவரே அவர் தனது பிரகடனத்தை செய்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நாங்கள் நம்ம எல்லாம் நம்மளோட வீட்டில் உள்ள நம்ம வீட்டில் உள்ள பக்கத்தில் நம்ம குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறது இல்லையா, நம்மால் பிறந்த குழந்த தான், அம்மாவால் பிறந்த குழந்த தான், ஆனால் அம்மாவுக்கு குழந்தை பிறந்தவர் வாழ்த்துன்னு சொன்னால் அம்மாக்கே சொல்லிக்கிற மாதிரியா, ஏன் இந்த பாகுபாடுன்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா வேறுபாடு பார்ப்பது திராவிடம் அல்ல என்று சொல்கிறார் அல்லவா, ஆக பிரித்து பார்ப்பவர்களால் திராவிடம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள்லவா. பிரித்து பார்ப்பதனால தானே நீங்கள் இன்னைக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு புதுசாக ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்காங்க, இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கே நாம சொல்லிக்கொண்டா அப்ப நமக்கே சொல்லிக்கிற மாதிரி இது உலகத்தில் இல்லாத ஒரு காரணமா இருக்கு. அதனால இதை சிரிக்க தவிர வேற எதுவும் நான் சொல்லுவேன், ஆனா இதுதான் சரியான எக்ஸ்பிளனேஷன் நான் எடுத்துக்கொள்வதில்லை. இம்ரான்கான் கைது எதிரொலி. கலவரக்காடானது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை திடீரென போலீஸ் கைது செய்தது. இஸ்லாமாபாத் கோர்ட் வளாகத்தில் துணை ராணுவத்தின் உதவியோடு சுற்றி வளைத்தது. குண்டு கட்டாக வண்டியில் ஏற்றி சென்றது. அவரை ஊழல் வழக்கில் கைது செய்ததாக போலீஸ் அறிவித்தது. இம்ரான் கைதால் அவரது PTI கட்சி தொண்டர்கள் கொந்தளித்தனர். பாகிஸ்தானின் பல இடங்களில் கலவரம் வெடித்தது.
இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, லாகூர், பைசலாபாத், கராச்சி, மார்ஜன், பானு, சிலாஸ் உள்ளிட்ட பல நகரங்களில் இம்ரான் தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். தெருக்களை சூறையாடினர், வீடுகள் மீது கல் வீசினர், ரோட்டில் நின்ற வாகனங்களுக்கு தீ வைத்தனர், கடைகளை அடித்து நொறுக்கினர், கையில் உருட்டு கட்டைகளுடன் வீதிகளில் வலம் வந்தனர். சிலர் முகத்தை மூடிக்கொண்டு வன்முறையில் ஈடுபட்டனர். ராவல்பிண்டி, லாகூரில் அரசு கட்டடங்களிலும் வன்முறை நடந்தது. குறிப்பாக லாகூர் ராணுவ தளபதி வீட்டை கலவரக்காரர்கள் சூழ்ந்தனர். இதுதான் முகமது அலி ஜின்னாவின் வீடாக இருந்தது. பைசலாபாத்தில் அமைச்சர் ராணா சானாயுல்லா வீட்டில் கல் வீசினர். இம்ரானை கைது செய்ய வலியுறுத்தி பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இரவிலும் கலவரம் தொடர்ந்தது. இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு போட்டும் பலன் இல்லை.